அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு ராக்ஃபோர்ட் லிட்டில் வெல். இன்னைக்கு நம்ம அத்தியாயம் 51 சூரத்து தாரியாத்தோட வசனங்கள் 1-60 வரைக்கும் கேட்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்படியான மகிய அல்லாவின் திருப்பெயரால் ஓத துவங்குகிறேன். பொழுதியை கிளப்பக்கூடிய காற்றுகளின் மீது பிறகு நீர் நிரம்பிய மேகங்களை சுமக்கக்கூடிய மெதுவான வேகத்தில் செல்லக்கூடிய பெரும் பணியை மழையை பகிர்ந்து அளிக்கக்கூடிய காற்றுகளின் மீது சத்தியமாக எது பற்றி உங்களுக்கு அச்சுறுத்தப்படுகின்றதோ அது உண்மையானதே. மேலும் செயல்களுக்கு கூலி வழங்குவதென்பது அவசியம் நிகழக்கூடியதே. பல வகையான தோற்றங்களை உடைய வானத்தின் மீது சத்தியமாக மறுமையை பற்றிய உங்களுடைய கூற்று ஒன்றுக்கொன்று முரண்பட்டு இருக்கின்றது. எவன் சத்தியத்திலிருந்து பிறழ்ந்து இருக்கின்றானோ அவன் மட்டுமே அதனால் தடுமாற்றம் அடைவான். அழிந்து விட்டார்கள் கணிப்பு மற்றும் ஊகத்தின் அடிப்படையில் முடிவெடுப்பவர்கள். அவர்கள் எத்தகையவர்கள் எனில் அறியாமையில் மூழ்கி அலட்சியத்தினால் மதியிழந்து இருப்பவர்கள். கூலி கொடுக்கப்படும் அந்நாள் எப்போது வரும் என வினவுகின்றனர். அவர்கள் நெருப்பில் வதைக்கப்படும் நாளில் அது வரும். இப்போது சுவையுங்கள் உங்களுடைய வேதனையை. எதற்காக நீங்கள் அவசரப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அதுதான் இது. இரையச்சம் கொண்டவர்கள் அந்த நாளில் தினமாக தோட்டங்களிலும் நீரூற்றுகளிலும் இருப்பார்கள். அவர்களின் அதிபதி அவர்களுக்கு அளிப்பவற்றை மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொண்டிருப்பார்கள். அவர்கள் அந்நாள் வருவதற்கு முன்னரே நல்லவர்களாக இருந்தார்கள். இரவு நேரங்களில் குறைவாகவே தூங்குபவர்களாகவும் பின்னிரவு நேரங்களில் பாவ மன்னிப்பு கோருபவர்களாகவும் இருந்தார்கள். மேலும் அவர்களின் செல்வங்களில் உரிமை இருந்தது யாசிப்பவருக்கும் இல்லாதவருக்கும். உறுதியாக நம்புபவர்களுக்கு பூமியில் பல சான்றுகள் உள்ளன. ஏன் உங்களிடத்திலும் கூட உங்களுக்கு புலப்படுவதில்லையா என்ன? வானத்தில்தான் இருக்கின்றன உங்கள் வாழ்வாதாரமும் உங்களுக்கு வாக்களிக்கப்படுகின்றவையும். வானம் மற்றும் பூமியனுடைய அதிபதியின் மீது ஆணையாக தினமாக இந்த விஷயம் சத்தியமானது. நீங்கள் பேசி கொண்டிருப்பது எவ்வாறு உறுதியானதோ அவ்வாறே இதுவும் உறுதியானது. நபியே, இப்ராஹிமிடம் வந்த கண்ணியத்திற்குரிய விருந்தாளிகளின் செய்தி உமக்கு கிடைத்ததா? அவர்கள் அவரிடம் வந்தபோது உம்மீது சாந்தி நிலவட்டும் என்று அவர்கள் கூறினார்கள். அவர் கூறினார், உங்கள் மீதும் சாந்தி நிலவுக. அறிமுகமில்லாத ஆட்களாக இருக்கிறார்களே. பின்னர் அவர் சந்ததி இல்லாமல் தம் வீட்டாரிடம் சென்றார். பொறிக்கப்பட்ட கொழுத்த காளைக்கன்றை கொண்டு வந்து அதனை விருந்தினர் முன் வைத்தார். பிறகு கூறினார், சாப்பிடாமல் இருக்கின்றீர்களே. பின்னர் அவர்களை குறித்து அவர் மனதிற்குள் அஞ்சினார். அவர்களோ அஞ்சாதீர் என்று கூறினார்கள். மேலும் அறிவுள்ள ஒரு மகன் பிறக்கப் போவதாக அவருக்கு நற்செய்தி அறிவித்தார்கள். அதனை கேட்டு அவருடைய மனைவி கூச்சலிட்டவாறே முன்னே வந்தாள். தன் முகத்தில் அறைந்து கொண்டு கிழவி மலடி என்று கூறினாள். அவர்கள் கூறினர், ஆம், அவ்வாறுதான் நடைபெறும் என்று உம் இறைவன் கூறியுள்ளான். அவன் நுண்ணறிவாளனாகவும் அனைத்தும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். இப்ராஹிம் கேட்டார், இறை தூதர்களே, நீங்கள் எந்த பணியை ஆற்ற அனுப்பப்பட்டுள்ளீர்கள்? அவர்கள் கூறினர், குற்றம் புரிந்த ஒரு சமுதாயத்தரிடம் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம். சுட்ட கற்களை அவர்கள் மீது பொழிவதற்காக, அவை வரம்பு மீறி செல்வோருக்காக உமே இறைவனிடத்தில் அடையாளம் இடப்பட்ட கற்களாகும். பின்னர் அந்த ஊரில் இருந்த இறை நம்பிக்கையாளர்கள் அனைவரையும் நாம் வெளியேற்றினோம். மேலும் அங்கு ஒரே ஒரு வீட்டை தவிர முஸ்லிம் ஏடுகள் வேறு எதையும் நாம் காணவில்லை. இதன் பின்னர் நாம் அங்கு ஒரு சான்றினை விட்டு வைத்தோம். துன்புறுத்தும் வேதனைக்கு அஞ்சுகின்ற மக்களுக்காக. மேலும் மூசாவின் வரலாற்றில் உங்களுக்கு சான்று உள்ளது. நாம் தெளிவான சான்றுடன் அவரை ஃபிரௌனிடம் அனுப்பிய போது அவன் தன் வலிமையின் காரணமாக செருக்குற்று புறக்கணித்தான். மேலும் இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்று கூறினான். இறுதியில் நாம் அவனையும் அவனுடைய படைகளையும் பிடித்தோம். அவர்கள் அனைவரையும் கடலில் எரிந்து விட்டோம். மேலும் அவன் பழிப்புக்கு உரியவனாகிவிட்டான். மேலும் ஆத் சமூகத்தினரில் உங்களுக்கு சான்று உள்ளது. அவர்கள் மீது நாம் நாசத்தை ஏற்படுத்தும் காற்றை அனுப்பினோம். அது எந்த ஒரு பொருளின் மீது பட்ட போதிலும் அதனை சிதைத்து அழித்து விட்டது. மேலும் சமூக கூட்டத்தாரில் உங்களுக்கு சான்று உள்ளது. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை சுகம் அனுபவித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களிடம் சொல்லப்பட்ட போது இந்த எச்சரிக்கைக்கு பிறகும் அவர்கள் தங்கள் அதிபதியின் கட்டளையை ஆணவத்துடன் மீறினார்கள். இறுதியில் அவர்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே திடீரென்று உடைந்து விழும் வேதனை ஒன்று அவர்களை பிடித்து கொண்டது. பின்னர் அவர்களால் எழுந்து நிற்கவும் முடியவில்லை, தம்மை காப்பாற்றிக் கொள்ளவும் முடியவில்லை. மேலும் இவர்கள் அனைவருக்கும் முன்பு நூஹின் சமூகத்தினரை நாம் அழித்தோம். ஏனெனில் அவர்கள் தீய மக்களாய் இருந்தனர். வானத்தை நாம் நம் வலிமையினால் படைத்துள்ளோம். மேலும் நாம் அதற்கான ஆற்றல் உடையவராக இருக்கின்றோம். பூமியை நாம் விரித்திருக்கின்றோம். நாம் மிக சிறந்த முறையில் செமைப்படுத்துபவர்களாய் இருக்கின்றோம். மேலும் நாம் ஒவ்வொன்றையும் இணைகளாய் படைத்திருக்கின்றோம். நீங்கள் இதிலிருந்து படிப்பினை பெறக்கூடும். எனவே ஓடி வாருங்கள் அல்லாவின் பக்கம். நான் அவனுடைய சார்பாக உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன்.
அல்லாவுடன் வேறு எந்த கடவுளையும் ஏற்படுத்தாதீர்கள். நிச்சயமாக நான் அவனுடைய சார்பில் உங்களுக்கு தெல்ல தெளிவாக எச்சரிக்கை செய்பவன் ஆவேன். இப்படித்தான் நடந்து கொண்டு வருகின்றது. இவர்களுக்கு முன்னிருந்த சமூகத்தாரிடம் எந்த ஒரு இறை தூதர் வந்தாலும் அவரே அம்மக்கள் இவர் ஒரு சூனியக்காரர் அல்லது பைத்தியக்காரர் என்றுதான் கூறினார்கள். இவர்கள் அனைவரும் இது தொடர்பாக தமக்குள் ஏதேனும் ஒப்பந்தம் செய்து கொண்டார்களா என்ன? அவ்வாறு இல்லை. மாறாக இவர்கள் வரம்பு மீறி செல்கின்ற மக்கள் அவர். ஆகவே நபியே, இவர்களை விட்டு முகம் திருப்பிக் கொள்ளும் நீர் பழிப்புக்கு உரியவர் அல்லர். ஆயினும் அறிவுரை கூறிக்கொண்டிருப்பீராக. ஏனெனில் அறிவுரை இறை நம்பிக்கை கொள்வோருக்கு பயனளிக்கக்கூடியதாகும். நான் ஜின்களையும் மனிதர்களையும் எனக்கு அடிப்பணிய வேண்டும் என்பதற்காகவே என்று வேறு எதற்காகவும் படைக்கவில்லை. நான் அவர்களிடம் இருந்து எந்த வாழ்வாதாரத்தையும் நாடவில்லை. அவர்கள் எனக்கு உணவு அளித்திட வேண்டுமென்றும் நான் நாடவில்லை. நிச்சயமாக அல்லாஹுவே உணவளிப்பவனாகவும் பெரும் ஆற்றல் உடையவனாகவும் வலிமை மிக்கவனாகவும் இருக்கின்றான். இவர்களுக்கு முன்னிருந்த கொடுமைக்காரர்களுக்கு அளிக்கப்பட்ட வேதனையின் பங்கு போலவே இந்த கொடுமைக்காரர்களுக்கும் அவர்களுடைய வேதனை தயாராக இருக்கின்றது. அதற்காக இவர்கள் என்னிடம் அவசரப்பட வேண்டாம். நிராகரிப்பாளர்களுக்கு இறுதியில் எந்த நாளை குறித்து அவர்களுக்கு அச்சுறுத்தப்பட்டு வருகின்றதோ அந்த நாளில் மாபெரும் அழிவு இருக்கின்றது. சதகலாஹுல் அசீம். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.